கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து முதல் கட்டமாக ஒரு உடலில் ஆன்டிபாடி உருவாகியிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ராபிட் கருவியை இந்தியாவில் இருக்கக்கூடிய புனேயிலுள்ள இந்திய வைரலஜி நிறுவனமும்

பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கருவிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க இதுல வெற்றிகரமான மற்றும் துல்லியமான முடிவுகள் கிடைச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு ஜேடஸ் காடிலா அப்படிங்கிற நிறுவனத்தோட இணைந்து ஐசிஎம்ஆர் மிகப்பெரிய அளவுல இந்த கிட்டுகளுக்கான உற்பத்தியை தொடங்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளை சீனா தென் கொரியா அப்படிங்கிற பல நாடுகள்ல இருந்து இந்திய இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா சீனாவிலிருந்து வந்த கருவிகள் தரம் குறைவா இருந்ததை தெரிஞ்சதுமே இந்தியா இந்த கருவிகளை பற்றிய இக்கட்டான நிலைமையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்துதான் இந்திய மருத்துவ வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் களத்தில் இறங்கி நாமளே கண்டுபிடிப்போம் சொல்லி ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க தற்போது களத்துல இறங்கின ஒரு மாசத்துக்குள்ளயே உள்நாட்டிலேயே ராபிட் கருவியை தயாரிச்சு தங்களாலையும் முடியும் அப்படின்னு உலகத்திற்கு இந்தியாவின் வலிமையை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்திய மருத்துவ வல்லுநர்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ராபிட் கருவியை கொண்டு எத்தனை பேரை நம்மளால கண்டுபிடிக்க போறோம் இந்த கருவி வெற்றிகரமாக ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த கருவியானது பயன்பாட்டுக்கு வரும் மேலும் உலக நாடுகளுக்கும் இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூட அளவுக்கு வளருமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்